ஓகே வில்லியம் பிளேக். வில்லியம் பிளேக்கை நம்ம பிளாக்னே கூப்பிடலாம், பிகாஸ் நம்ம இதை வந்து லிங்க் பண்ண போகிறோம் இவருடைய பர்த் டேட் கூட, பர்த் இயர் கூட. வில்லியம் பிளாக் என்ன போயம் எழுதியிருக்காரு, நம்ம சிலபஸில் கொடுத்துருக்க போயம் வந்து பாய்சன் ட்ரீ. பாய்சன் ட்ரீ அப்படிங்கிற போயம் என்ன ஸ்டோரி சொல்லுது அப்படின்னா, கோபம், ஆங்கர், ஆங்கருடைய இம்பாக்ட்ஸ் பற்றி சொல்லுது. ஓகே, ஆங்கரோட ரிசல்ட்ஸ் என்ன, என்ன அதோட இம்பாக்ட்ஸ் என்னன்னு சொல்லுது. ஸோ ஓகே, அது பாய்சன் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் கன்னடேஷன், பிளாக் அப்படிங்கிறதும் நெகட்டிவாக தான் நம்ம பார்ப்போம். ஸோ இவர் வந்து பாய்சன் ட்ரீ, வில்லியம் பிளாக் அப்படிங்கிறவர் பாய்சன் ட்ரீ அதை எழுதியிருக்காரு. இவருடைய பீரியட் ஆஃப் லைஃப் வந்து 1757லேருந்து 1827 வரைக்கும் கரெக்டாக ஒரு 70 இயர்ஸ் அரவுண்ட், ஷார்ப்பாக 70 இயர்ஸ் வாழ்ந்திருக்காரு. 1757 வந்துட்டு பிளாக் நம்மளுக்கு பேட்டில் ஆஃப் பிளாசே நடந்திருக்கும். பிளாசே போர் யார் கூட அப்படின்னா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கூட நடந்திருக்கும். அப்போது வந்து பிளாக் ஹோல் ட்ராஜடி, இருட்டு அறை சம்பவமாக தமிழில் அது வந்து நடந்திருக்கும். ஸோ அது நடந்த வருஷம் என்ன, 1757 பிளாக். ஓகே, இவர் பேரும் பிளாக், பிளாக் ஹோல் ட்ராஜடியும் 1757 தான், இவர் நேமும் இவர் பிறந்ததும் 1757 தான். ஸோ பிளாக்னாலே நம்ம 1757 ஞாபகம் வச்சுக்கணும். பிறந்தது 70 இயர்ஸ் ஷார்ப்பாக வாழ்ந்திருக்கார் இவர். 70 வருஷம் ஆங்கர் வச்சுட்டு இருந்தாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன், ஆங்கர்னா பாய்சன் ட்ரீ இல்லையா. ஸோ 1827 கரெக்டாக ஹீ டைட். இவர் ஒரு இங்கிலீஷ் போயிட்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், எஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அது பிரிட்டிஷ், இங்கிலீஷ் தானே அவங்க, இவர் இங்கிலீஷ் போயிட்டு தான், பிரிட்டிஷை சேர்ந்தவர், நாட் அமெரிக்கா. அண்ட் பெயிண்டர் அண்ட் பிரிண்ட் மேக்கர், பெயிண்டிங் நல்லா பண்ணுவார், பிரிண்டிங் நல்லா பண்ணுவார். அண்ட் இந்த பிளேக் வந்துட்டு ஒரு செமினல் ஃபிகர் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி, இங்கிலீஷில் போயட்ரியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபிகராக இருந்திருக்கார். அண்ட் ஹி வாஸ் பார்ன் இன் லண்டன், ஆப்வியஸ்லி வெரி வெளிப்படையாக தெரியுது நமக்கு. அதாவது இந்த லண்டனில், லண்டன் வந்து பிரிட்டனோட கேபிட்டல் இல்லையா, ஸோ லண்டனில் வந்து இவர் பிறந்திருக்காரு. நம்ம பிளாக் பேட்டில் ஆஃப் பிளாஸே அதுவும் வந்துட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கூட தான் நடந்திருக்கு. ஸோ லண்டனில் தான் ஆப்வியஸ்லி பிறந்திருக்கார். ஹி வாஸ் அ போல்ட்லி இமேஜினேட்டிவ் ரிபல் இன் போத் ஹிஸ் தாட் அண்ட் ஹிஸ் ஆர்ட். இவருடைய எண்ணங்கள், இவருடைய ஆர்ட் கலைகள் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப ஒரு கிளர்ச்சி உண்டு பண்ணுற அளவுக்கு ஒரு ஒரு ரொம்ப தைரியமான ஒரு இமேஜினேட்டிவ் பர்சனாக இருந்திருக்கார். ஓகே, இவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் இது போயம்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா லேம்பு டைகர். இவர் வந்துட்டு எதை பற்றி எழுதியிருக்காரு, சரி ஓகே, இந்த பிளாக்கான பர்சன் வந்துட்டு ரொம்ப கிளர்ச்சியெலாம் உண்டு பண்ணுவார் இல்லையாம்மா இவருடைய எண்ணங்களில். இவர் என்ன எழுதியிருக்காரு, லேம்புனா ஒன்றும் இல்லை, செம்மறி குட்டி ஆடு, சின்ன ஆடு, யங்கு செம்மறி ஆடு, அந்த ஆடு தான் லேம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லேம்பை பற்றியும் இந்த டைகர் பற்றியும், டைகர் எப்படி போயிட்டு ஆடை கொள்ளுது அந்த மாதிரி கூட சொல்லியிருக்காரு. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, டைகர் போய் அந்த குட்டி ஆட்டை கொள்ளுமா, ஏன்னா பிளாக் பர்சன் தானே இவர், பிளாக்காக ஒரு நெகட்டிவாக தான் சொல்லுவார். ஸோ நெகட்டிவாக வந்துட்டு ஒரு கதையும் சொல்லியிருக்காரு, எப்படி போயிட்டு அதை கொள்ளுது அதை அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். தட்ஸ் இட். இம்பார்ட்டண்ட்டாக இவரில் வந்துட்டு இவருடைய பீரியட் ஆஃப் பர்த்து, பீரியட் ஆஃப் லைஃப், அண்ட் இவர் வந்துட்டு பெயிண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அண்ட் என்ன எழுதியிருக்காரு, லேம்ப் அண்ட் டைகர் மட்டும் எழுதியிருக்காரு. தட்ஸ் இட், தேங்க்யூ.